வணக்கம். இப்போ நம்ம கன்ஃபார்ம் மேப்பிங்கில் ஃபஸ்ட்டு வயசு நிறைவேதி ட்ரான்ஸ்ஃபர் உண்மையாக கொடுத்து 1/6 பார்த்துக்கலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி இப்போ ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்டு த இமேஜ் ஆஃப் தி சர்க்கிள் மாடுலஸ் இசட் மைனஸ் 1 = 1 அண்டர் தி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனா உமையா கொடுத்து 1/6. நான் ஏற்கனவே இந்த பழைய ப்ரூஃப்லேயே சொன்னேன், உமையா கொடுத்து 1/6னா பாதி வரை இந்த பின்னாடி ஒரு ரிமைனிங் 3 சம்ஸ் வரைஞ்சோனே, அதனால தான் அப்படியே எழுதியிருக்கேன். உமையா கொடுத்து என்னது 1/6, இசது 1/1 சமல் அப்புறம் பேசுவோம். நம்மளுக்கு இந்த வந்துச்சுரியா உமையா கொடுத்து 1/6, அதனால நேரம் எடுத்துட்டேன். இசட் என்னது x + iy, உமையான u + iv, ஓகே. ரெண்டு கணக்கு பண்ணுறோம், காஞ்சிக்கிட்டு இருக்கோம், ஓகே. அப்போ a + b, a - b வரும், a² - b² i² எவ்வளோ -1 இருக்கும், +1. இப்போ ரியல் டேர்ம் என்ன ஆயிரும், u/ இந்த டேர்ம் இருக்கேன், செகண்ட் டேர்ம்ல இருக்கு -iv/u² + v² x-ம் y-ம் பிரிச்சுட்டேன். இது வரை எல்லாத்துக்குமே காமன். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குன்னா, இதான் கொஸ்டின்கே வர்றேன், ஓகே. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் இசட் மைனஸ் 1 = 1. நம்ம தெரியுங்களா இசட் என்னது x + iy, w ஒமேகானா என்ன வரும் u + iv. இந்த இசட் கூட இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும், என்ன வரும் x + iy - 1 = 1, ஓகே. இப்போ இந்த ரியல் டேர்ம் பார்த்தீங்கன்னா x-ங்கிற ரியல் டேர்ம், 1-ங்கிற -1-ங்கிற ரியல் டேர்ம். ஸோ அதை முதல் அடிக்கிறோம், x - 1 + iy = 1, ஓகே. இந்த மாடுலஸில் சில இது வரும், இது சும்மா ரஃபாக அழுகிறேன். மாடுலஸ் இசட்னா √rp, அது பேர் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். நம் அப்போ என்ன வரும்னா, இவங்களுக்கு என்ன x இருக்கா, x-க்கு ஸ்கொயரு, இமேஜினரி பார்ட் என்னன்னா i-கோட கோஎஃபிஷியன்ட் அர்த்தம். அப்போ என்ன வரும்னா y² வரும். இப்போ ஆன்சர் வந்து √x² + y². நம்ம போய் எப்பயும் குரில் என்ன பண்ணுவோம், இல்லை இமேஜினரி பார்ட் என்ன பண்ணிக்கிறியா, இந்த iy மொத்தமாக ஸ்கொயர் பண்ணிடுறாங்க. அப்போ i² ரெண்டாயிரம் மைனஸ், இங்கே +1 ரெண்டாயிரம் மைனஸ் போட்டு பல பேர் எழுதுறேன், அப்படி எழுதக்கூடாது. இது மீனிங்கே ரியல் பார்ட், ரியல் பார்ட்னா x, இமேஜினரி பார்ட்னா iயோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதுக்கு ஸ்கொயர் பண்ணும். மொத்தம் iy ஹோல் ஸ்கொயர் பண்ணணும், அந்த இங்கே வருது இல்லையா, iv ஹோல் ஸ்கொயர் பண்ணாடா வந்துச்சு மைனஸ் வந்தது, அது மாதிரி இங்கே வந்துடும். அப்படி பண்ணக்கூடாது, இமேஜினரி பார்ட்டை மட்டும் ஸ்கொயர் பண்ணும், ஓகே. ஸோ இது மாடுலஸ் இருக்கா, √ என்ன சொல்லுங்க, ரியல் பார்ட் வந்து x - 1 ஹோல் ஸ்கொயர், இமேஜினரி பார்ட் i பக்கத்தில் என்ன இருக்கா, அதான் என்ன வரும் y² = 1. இதுக்கடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். அப்போ ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணால் ரூட் கேன்சல் ஆகிருமா, அப்போ ரிமைனிங் என்ன வரும், x - 1 ஹோல் ஸ்கொயர், y² = 1 ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் நீங்கள் அடிச்ச கூட 1 ஸ்கொயர் என்ன பண்ணலாம், 1 எழுதிடலாம். இது a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, என்ன வரும் a² + b² - 2 ab. எக்ஸாம்பிள் எப்படிலாம் இப்போ சைடு எழுதிட்டுருக்காங்க, திருத்தரும் உலகையே எழுதுவாங்க. ஆனால் இதை வரும் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து உங்களுக்கு புரிய கண்டு எழுதுறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ண என்ன வரும், x² + 1² - 2 x, ரைட்டா. ஏற்கனவே இருக்கு +y², இங்கே 1 ஸ்கொயர் அடிச்சிடுவோம், அடிச்சப்பு ஆர்டர் கூட எழுதுவோம், x² அடுத்தனா இருக்கு +y² - 2 x, இந்த 1 ஸ்கொயர் என்ன வரும், 1 வருமா, இங்கே அழிக்கிறேன் = 1. ஸோ x² + y² - 2 x, இந்த 1 அந்த பக்கம் வச்சுன்னா நேரம் 1 - 1 ஆயிரும். அப்போ x² + y² - 2 x = என்ன வரும், 0 வரும், ஓகே. ரைட், இப்போ தான் இந்த வேல்யூ தான் கூடும், எக்ஸோட வேல்யூ என்ன, எதுக்கு இதில் சப்ஸ்டிட் பண்ணு, என்ன வரும் சொல்லுங்கள், u / u² + v² ஹோல் ஸ்கொயர், எதுக்கு எக்ஸுக்கு. அதே மாதிரி ஒய்க்கு என்ன வரும், -v / u² + v² ஹோல் ஸ்கொயர் வரும். ஏற்கனவே என்ன இருக்கு -2, எக்ஸுக்கு என்ன வரும் பாருங்கள், u / u² + v² = 0. இது ஞாபகம் இருக்கா, இந்த ப்ரூஃபில் அந்த ஃபஸ்ட் ரெண்டு டைம் எல்சி கொடுத்தோம்னா அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ணுறீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த ப்ரூஃப் பண்ணி நல்லா பண்ணிட்டீங்கன்னா இங்கே இருக்கிற சம்மில் முக்கால்வாசி அதே தான் வரும். இப்போ என்ன பண்ணுறீங்க, தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணுறீங்க, என்ன வரும் u² + v² ஹோல் ஸ்கொயர், இங்கே மைனஸ் இருக்கா, ஸ்கொயர் பண்ண ஆயிரும் +1000, இங்கே கீழே வரும் u² + v² ஹோல் ஸ்கொயர், இது உள்ள மட்டும் பண்ணீங்கன்னா -2u / u² + v² = 0. இதில் நிறையா பேர் தப்பு பண்ணுறாங்க, இந்த ஸ்கொயர் பண்ணும்போது உள்ளே போய் என்ன பண்ணிடுறாங்க, u⁴ + v⁴, தப்பு, அடிஷன் இருக்கும்போது ஸ்கொயர் உள்ளே போகாது, மொத்தத்துக்கு தான் வரும், ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் ஒரே டைம் இருக்கா, அதே இதை எழுசியப்படுது, என்ன வரும்
கீழே யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், மேலே என்ன வரும்னா யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். இங்கே மைனஸ் டூ யூ பை யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதில் ஒன்று கேன்சல் ஆயிருவோம், மிச்சம் என்ன வரும் ஒன் பை யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர், இங்கே என்ன வரும் டூ யூ பை யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ மொத்தமாக எல்சிஎம் எடுத்தீங்கன்னா யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் மேலே என்ன வரும் ஒன் மைனஸ் டூ இ ஈக்குவல் டு இங்கே ஜீரோ. இது கிராஸ் பண்ணல என்னாயிரும் ஜீரோ, ரிமைனிங் ஒன் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. இது ரெண்டு மெத்தட் பண்ணலாம், ஒன்று இதை அங்கே கொண்டு போங்க இல்லை இதை அங்கே கொண்டு போங்க, இப்படி கூட கொண்டு போகலாம். இந்த டூக்கு கீழே வந்துடுமா ஒன் பை டூ ஈக்குவல் டு யூ. ஸோ யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை செவன். தேர் ஃபோர் இந்த ஸ்டோரி எழுதணும், என்ன எழுதணும் மாடுலஸ் இசட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் இன் என்ன எழுதணும் இசட் பிளேன் இஸ் மேப்டு ஆன் டு, உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கு யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன் டபுள்யூ பிளேன் ஆர் ஒமேகா பிளேன். ஓகே, ஸோ இதில் கொஸ்டின் உங்களுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இங்கே ஒமேகா ஈக்குவல் டு ஒன் பை இசட் கொடுத்ததுனால நம்ம ஏற்கனவே உள்ள டேர்ம் வர அப்படியே எழுதிட்டேன். இப்போ புதுசாக நம்ம கொஸ்டின் எடுத்துருக்கான் மாடுலஸ் இசட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன், இசட் பண்ணால் போட்டிருக்கேன் எக்ஸ் பிளஸ் ஐவே போட்டிருக்கேன், வேற ஒன்றும் செய்யலை, ரியல் டேர்ம் தனியாக பிரிச்சுட்டேன், இமேஜின் பார்ட் உங்களுக்கு கண்டிஷனும் போட்டிருக்கேன் ரியல் பார்ட்டை மட்டும் ஸ்கொயர் பண்ணோம், இமேஜின் பார்ட்னா ஐயோட கொஷன் ஐயோட கொஷன் இருக்குது ஒய் அதுக்கு ஸ்கொயர் பண்ணும். ஓகே ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணோம்னா என்ன ஆயிரம் ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ இது ஏ மைனஸ் பி ஓ ஸ்கொயர் போடுங்க, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ பி ஏற்கனவே ஒய் ஸ்கொயர் இங்கே என்ன ஆயிரம் ஒன்றாயிரம். ஸோ இதெல்லாம் மட்டும் ஆடு பண்ணி தரும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஒரு எக்ஸ் ஒரு நம்பரு ஈக்குவல் டு ஒரு ஒன்று, இந்த ப்ளஸ் ஒன்று ஒன் ரெண்டாயிரம் மைனஸ் ஆயிரம் ஒன் மைனஸ் ரெண்டாயிரம் ஜீரோ. இந்த எக்ஸுக்கு வேல்யூ என்ன யூ பை யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர், ஒய்க்கு என்னது மைனஸ் வி பை யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர். அதே மாதிரி இங்கே என்ன ஒரு எக்ஸ் இருக்கா எதுக்கு அப்ளை பண்ணிட்டேன் நம்ம பழைய ப்ரூஃபில் பண்ண மாதிரி தான் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணியாச்சு. இது ஓரமாக இங்கே என்ன இருக்குது மைனஸ் டூ இன்டூ யூ என்ன வரும் மைனஸ் டூ ஆயிரும். ஃபஸ்ட்டு ரெண்டு டேம் தனியாக அலிசியம் பண்ணுங்க, ஒரு டேம் அடி ஆயிரும், இதை அப்படியே வச்சுக்கோங்க. மொத்தமாக அலிசியம் எடுத்தால் கீழே என்ன வரும் யூ ஸ்கொயர் பிளஸ் வி ஸ்கொயர் நியூமரேட்டர் அப்படியே ஆட் பண்ணிக்கங்க, இரண்டு கூட ஆயிரும் ஜீரோ ஆயிரும். ஸோ ஒன் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ ஒன் ஈக்குவல் டு டூ யூ தெர்ஃபார் யூ கூட என்ன வரும் ஒன் பை டூ. நம்ம போன எழுதுகிற மாதிரி கதை எழுதுகிற கொஸ்டின் எடுத்துருக்கு மாடுலஸ் இசட் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் இன் இசட் பிளேன் இஸ் மேப்டு ஆன் டு யூ இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டூ இன் மை அப்டேட். இப்போ இதில் நீங்கள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களை ரியல் டைமில் இருக்குல்லையா இந்த ஒன்று போது வேற ஏதாவது நம்பர் கொடுப்பாங்க த்ரீ, இங்கே த்ரீனா இங்கே த்ரீ டூ நாட் டூ ப்ளஸ் மைனஸ் ரூல்லாம் இதே தான். இப்போ ரியல் டைம் ஒன்று பார்த்துக்கோமா, அடுத்த நம்பர்னா இதில் வந்து இமேஜினரி டைம், அதை அடுத்த செம்மில் பார்ப்போம். தேங்க்யூ.